நீங்கள் இணைந்திருப்பது நகர்வின் பிரதான செய்தி அறிக்கைகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். சவேந்திர சில்வாவுக்கு எதிரான நீதிமன்றம் என குறித்து வெளியான அறிவிப்பு. 2 கிராம் கெரோயின் வைத்திருந்த தமிழருக்கு ஆயுள் தண்டனை. கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு. இனப்படுகொலை சூத்திரதாரிகளே இன்று நாட்டை ஆள்பவர்கள். அருத்தந்தை சக்திவேல் தெரிவிப்பு. கனேடிய பிரதமரின் இனப்படுகொலை அறிக்கை நிராகரிக்கும் மகிந்த. யாழ்ப்பாணத்தில் மாணவியிடம் தகாத செயலில் ஈடுபட்ட இராணுவ வீரருக்கு நேர்ந்த கதி. வெளிநாடுகளுக்கு சென்ற யுவதிகள் இலங்கை திரும்ப உடலை வீட்கும் பரிதாபம். கனேடிய தூதர் எச்சரித்த ஸ்ரீலங்காவுக்கு கூட்டமைப்பு கண்டனம். இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பான கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு கனேடிய உஜ்பெகிஸ்தானிகரை அழைத்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமது ஆட்சேபனைகளை தெரிவித்துள்ளமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்டனம் வெளியிட்டுள்ளது. இலங்கையில் இறுதிக்கட்ட யுத்த காலப்பகுதியில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் மற்றும் மனித ஆய்வானத்துக்கு எதிரான குற்றங்கள் குறித்து எந்தவொரு விசாரணைகளை மேற்கொள்ளாத ஸ்ரீலங்கா அரசாங்கம் எதிர்ப்பு வெளியிடுவதில் எந்தவொரு நியாயம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் போலீஸ் மாதிப்பர் விக்ரமரட்னா உட்பட்டவர்களுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணை மனு திரும்ப பெறப்பட்டுள்ளது. காலிமுகத்துடல் போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறையை தடுக்க தவறியமைக்கு எதிராகவே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த மனுவானது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனைவை பிரதிநிதித்துவப்படுத்தும் 22 அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் நடத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் டிரான் அலஸ் அளித்த உறுதிமொழிக்கு அமையவே இந்த மனு திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதன்படி மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மனுவை மீளப்பெற நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2014 2.39 கிராம் கெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த தமிழருக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இன்று ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். 2014 வெள்ளம்பிட்டிய பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் பிரதிவாதிக்கு எதிராக சட்டம் ஆதிபர் வழக்கு தாக்கல் செய்திருந்ததையும் குறிப்பிடத்தக்கது. சந்தேகத்துக்கிடமின்றி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான குற்றச்சாட்டை அரசு தரப்பு நிரூபித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தும் நீதிபதி தீர்ப்பளித்தார். வெள்ளம்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ரவீன் நமட்டு என்றழைக்கப்படும் நடராஜா ரவீந்திரன் என்பவரே இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டமைக்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிவில் சமூக அமைப்புகள் கடந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை காளிமுகத்திடலில் அனுஷ்டித்தார்கள். இந்த முறை புரளியில் நினைவேந்தலை அனுஷ்டித்தார்கள். இதற்கு ஒரு காரணம் உண்டு என அருத்தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளார். லங்காசிரியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். மேலும் கூறுகையில், 1983 புரளி மயானத்திலே இனப்படுகொலை ஆரம்பிக்கப்பட்டது. உயிரிழந்த இராணுவத்தினரை புரளி மயானத்துக்குள் புதைக்க கொண்டு வந்து அந்த இடத்தில் கூடிய இனவெறியர்கள் காடையர்கள் குண்டர்கள் தமிழர்களை அழிக்க ஆரம்பித்தார்கள். அங்கிருந்துதான் தமிழர்களின் கடைகள் அழிக்கப்பட்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். தெற்கு மக்களுக்கு சொல்லவே நாங்கள் புரளி மயானத்தில் நினைவேந்தலை அனுஷ்டிக்க நினைத்தோம். நாடு இன்றும் இனப்படுகொலை சூத்திரதாரிகளால் ஆட்சி செய்யப்படுகிறது. அது ஜனாதிபதியாக இருக்கலாம், மகிந்த ராஜபக்ச குழுவினராக இருக்கலாம், அவர்கள் தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என கூறியுள்ளார். போரில் துரதிருஷ்டவசமாக பொதுமக்கள் சாவடைந்தது உண்மை. அதற்காக இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என மகிந்த ராஜபக்ச கருத்து வெளியிட்டுள்ளார். இறுதி யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களதும் தப்பிப்பிழைத்தோரினதும் உரிமைகளுக்காகவும் மற்றும் இலங்கையில் தொடர்ந்து நெருக்கடிகளை எதிர்கொள்வோருக்காகவும் குரல் கொடுப்பதை கனடா நிறுத்தாது என அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ரூடோ முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தலையொட்டி வெளியிட்ட தனது கருத்தில் கூறியிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று முன்னாள் அதிபர் மகிந்தவிடம் கேள்வி எழுப்பிய போதே அவர் மேற்கொண்டவாறு பதிலளித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கனேடிய பிரதமரின் அறிக்கை தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள கருத்தை முழுமனதுடன் வரவேற்கின்றோம். உண்மை நிலைமை அறியாது சர்வதேச தலைவர்கள் கண்டபடி அறிக்கைகளை வெளியிடக்கூடாது என மகிந்த ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டுள்ளார். யாழ் வசாவிளான் பகுதியில் வீதியில் சென்ற பாடசாலை மாணவியிடம் சேட்டை விட்டதாக கூறப்படும் இராணுவ வீரரை அப்பகுதி மக்கள் நையப்படுத்தி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவம் இன்றைய தினம் மதியம் பதிவாகியுள்ளது. சம்பவ தினமாக இன்றைய தினம் தனிமையில் சென்ற பாடசாலை மாணவியை பின்தொடர்ந்து சென்ற குறித்த இராணுவ வீரம் அவரிடம் சேட்டையில் ஈடுபட்டுள்ளார் என போலீஸ் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவத்தின் போது மாணவி குரல் எழுப்பிய நிலையில் அங்கு கூடிய பொதுமக்கள் குறித்த இராணுவ வீரரை நையப்படுத்தி போலீசில் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் பலாளி போலீசார் மற்றும் இராணுவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளுக்கு சென்ற யுவதிகள் நாடு திரும்புவதற்கு தமது உடலை வீக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அக்கறையின் நாம் அமைப்பின் தலைவர் சுனில் கந்தன்நேந்தி தெரிவித்துள்ளார். திருடுவதற்கும் வீணாக்குவதற்கும் அரசாங்கத்துடன் ஏராளமான பலம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டில் பாதிக்கப்பட்டுள்ள பெண்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பல மாதங்களாக அவர்களை பாதுகாப்பான வீட்டில் வைத்திருப்பதாக கூறுகின்றார்கள். எனினும் அது ஒரு புறம் நாட்டுக்கு சுமை என அவர் குறிப்பிட்டுள்ளார். முகவர் நிலைய உரிமையாளர்கள் பணிப்பெண்களிடம் அதிக பணம் வசூலிப்பதாகவும் ஆனால் அவர்கள் பணிப்பெண்களுக்கு மிக குறைந்த பணமே வழங்குவதாகவும் சுனில் கந்தன்நேத்தி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்காத காரணத்தாலும்
பணிப்பெண்கள் வேலை சுமை தாங்க முடியாமலும் உரிய ஒப்பந்தங்களை மீறி அந்த வீடுகளை விட்டு ஓடுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பணிப்பெண்களின் கடவுச்சீட்டை மீளப் பெறுவதற்கு முகவர் நிலையங்களுக்கு செலுத்தப்பட்ட பணத்தை மீளப் பெற்றுக் கொடுக்க வேண்டும். பணிப்பெண்களிடம் அதிக பணம் வசூலிக்கும் முகவர் நிலையங்களால் நாட்டுக்கு செல்லும் பெண்கள் அனாதரவாக உள்ளதாக அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். இத்துடன் நகர்வின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது.